வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டு வருகிறது கவனகர் கர்ஜனை நம்முடைய தமிழ் திருமுறைகளில் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறை தான் உலகத்திலேயே தலை சிறந்த முறை ஏன்னா இதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆப்ஷனல் உன் விருப்பம் எப்படியோ உன் அன்பு எப்படியோ அப்படியே இறைவனை வணங்கலாம் என்று சொல்வது நம்முடைய சிவநெறி அதை திருமூல தெய்வம் அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவார் அப்பனை என் அப்பன் மை ஃபாதர் நந்தியை எனக்கு அவன் அருள் செய்யும்போது நந்தியம்பெருமானாக வந்து அருள் செய்தார் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை எவ்வளவு நினைச்சாலும் எவ்வளவு கும்பிட்டாலும் சலிக்காத திகட்டாத அமுதம் இறைவன் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை தனக்கு ஓமை இல்லாதான் ஒப்புஓமை சொல்ல முடியாது அத்தகைய வள்ளல் ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த அண்டத்தின் ராஜா ஏக இறைத்தன்மையுடைய அப்பன் அருள் சிவன் அப்பனை நந்தியை ஆறா அமுதினி ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின் நீ எந்த வழியிலேயாவது கும்பிடு நீ எப்படி கும்பிட்டையோ அந்த ரூட்டில் தான் வந்து உனக்கு அவர் அருள் செய்வார் எப்பரிசாயினும் ஏற்றுமின் அப்பரிசீசன் அருள் பெறலாமே எந்த வழியில் நீ கும்பிடுறையோ நீ சக்தியாக கும்பிட்டேன்னா சக்தியாக வருவார் நீ வந்து பெருமாளாக திருமாள கும்பிட்டேன்னா ஒரு பெருமாள் ரூபம் எடுத்து வருவார் ஆஞ்சநேயராக கும்பிட்டேனா ஆஞ்சநேயராக வருவார் ஏதாவது மகான் ரூபத்தில் கும்பிட்டேன்னா மகானாக வருவார் ஆதி சிவனாகவே கும்பிட்டேன்னா ஆதி சிவனாகவே வருவார் எப்படி சாயினும் ஏற்றுமீன் எப்படியாவது நீ போற்றி வணங்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆப்ஷனலாக சொல்லுவாங்க மற்ற சமயங்களில் போனால் ஏ இத்தனை மணிக்கு வா இப்படி உட்காரு இப்படி குனி இப்படி நிமிரு இத்தனை தடவை இதை செய்யு அதை செய்யு இப்படிலாம் அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க நம்ம சமயத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது காரணம் இந்த சமயம் அன்பு வசப்பட்டது எந்த ஒழுக்க நெறிமுறைகளும் எந்த சம்பிரதாயங்களும் எந்த சடங்குகளும் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்காது இறைவன் மேல் வைக்கும் தூய அன்பு தான் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்த சமயம் நம்முடைய சிவநெறி அதனால தான் இது நம்பர் ஒன் உலகத்திலேயே உயர்ந்த மொழி தமிழ்மொழி உலகத்திலேயே அறிவுள்ள இனம் ஞானமுள்ள இனம் தமிழ் இனம் உலகத்திலேயே தலையாய திருமறைகள் தமிழ் திருமறைகள் உலகத்திலேயே உயர்ந்த ஞானத்தை கற்பிக்கும் நெறி சிவநெறி அது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ஓஷோ கூட அழகான ஒரு கதையில் சொல்லுவார் ஒரு கிறிஸ்தவ கதையா சொல்லுவார் மோசேன்னு ஒரு திருத்தூதர் அவர் தான் யூதர்களை பொறுத்தவரை கடைசி தூதர் அதுக்கு பிறகு இயேசுநாதர் வந்தார் ஜீசஸ் ஆனால் அந்த ஜீசஸை யூதர்கள் அவர் இன மக்கள் ஏற்றுக்கலை அவர் யூதர் தான் ஆனால் அந்த யூதரை இந்த யூத இன மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அவங்க என்ன பண்ணாங்க அவரை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டு எங்களுக்கு கடைசி தீர்க்க தரிசி மோசஸ் தான் மோசே தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அந்த சிலுவையை தூக்கிட்டு தான் அவங்க கிறிஸ்தவ பாவ அடைங்க பும்பலைய ஆம்பளையும் வருவாங்க உங்கள்கிட்ட அது ஒரு வியாபாரம் விடுங்க இப்போ என்ன ஓஷோ சொன்ன கதைன்னு கேட்டிங்கன்னா இந்த மோசஸ் இருக்காரே தீர்க்க தரிசி யூதர்களின் தீர்க்க தரிசி ஒரு நாள் இந்த ஆடு மேய்க்கிற இடையர்கள் பகுதிக்கு வந்தார் வந்து அவர்கள் எப்படி வழிபாடு செய்கிறாங்க என்ன ஆட்டு இடையர்கள் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க வேடிக்கை பார்த்தார் அவங்க என்ன மாதிரி வேண்டிக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடையர்களும் ஒன்றா உட்காந்துட்டு இறைவா நீ எங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுக்கணும் நீ எங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுத்தேன்னா நாங்கள் என்னென்ன செய்வோம் உனக்குன்னு தெரியுமா நாங்கள் ஒன்று அழகாக குளிப்பாட்டி விடுவோம் உனக்கு அழகாக தலைவாரி பேணு சிக்கு இல்லாமல் ஒன்றை அழகு பண்ணுவோம் உனக்கு அழகாக உடை உடுத்தி விடுவோம் அப்புறம் உன் துணியெல்லாம் துவைச்சி போடுவோம் உன் ஆடு மாடெல்லாம் நாங்கள் மேய்ச்சி கொண்டு வருவோம் வேலை வேலைக்கு உங்களுக்கு நாங்கள் உணவு கொடுப்போம் இரவில் நல்ல புத்தம் புதுசாக பால் கறந்து நல்ல சூடாக ஆற்றி உனக்கு படுக்க போகும்போது கொடுப்போம் இது மாதிரி உனக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க உடனே இந்த மோசையை பார்த்துட்டு என்ன பண்ணார் இடையே கிருக்கனுகளாக இறைவனை கர்த்தரை இப்படியா வேண்டது இப்படிலாம் வேண்டக்கூடாது நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முட்டி போடு இப்படி கையை நிட்டு இந்த மாதிரி ஜபம் பண்ணு அப்படின்னு இவர் அவங்களுக்கு டெக்னிகெல்லாம் சொன்னார் சொல்லி முடித்தோன்னா அவங்களுக்கு அது புரியல சரி ஏதோ சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் மோசஸோடு தான் டெய்லி இறைவன் பேசுவார் இல்லையா இவர் கூடாரத்துக்கு வந்தவுன்னா இறைவன் வந்தார் உனக்கு என்ன பைத்தியமா அந்த இடையனுக எவ்வளவு அன்பாக என்னை நோக்கி வர்றானுக நீ என்னடானா மக்களை என்ன நோக்கி அழைச்சிட்டு வர்றதுக்காக ஒன்று அனுப்பி வச்சா அவன் அன்பா என்கிட்ட வர்றதுக்குரிய அழகான வழிபாட்டை செய்யும்போது நீ அவனை போய் இப்படி உட்காரு அப்படி உட்காரு இப்படி கைய நீட்டு இப்படி காலை உதறன்னு சொல்லி அவருடைய வழிபாட்டையே கெடுத்துட்டியே எனக்கு உன் மெத்தேடாக முக்கியம் உன்னோட அன்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி மோசஸை திட்டினதா மிக அழகான ஒரு கதையை பகவான் ஓஷோ ரஜினீஷ் சொல்லுவார் உங்கள் பாவாடைங்க இந்த மதர் சுப்பீரியர் சிஸ்டர்ஸு உங்கள் முன்னாடி வந்தெல்லாம் இந்த அப்படி உட்காரு இப்படி உட்காரு அதே மாதிரி இப்படி ஜபம் பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு போதகர்கள் பாதகர்கள்லாம் சொன்னதெல்லாம் இந்த கதையை தான் புரிஞ்சுது இது வெறும் வெத்து வேட்டுங்க இதுகிட்ட ஒன்றுமே சரக்கு கிடையாது சும்மா வாங்கின காசுக்கு போட்ட எலும்பு தொட்டுக்கு நாய் குறைக்கிற மாதிரி இது தெருவில் தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நீங்கள் நல்லா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி இறைவனை அன்புடன் வணங்கி அவனை ஈர்த்து வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்